அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, த பிளாக் ஃபோன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு ஊரை வந்து காட்டுறாங்க. அந்த ஊர் என்னென்னா வந்து சின்ன குழந்தைங்களாம் பசங்களாம் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து யாரோ வந்து கடத்துறாங்கன்னு மட்டும் வந்து தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல. அதே ஊரில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அண்ணன் தங்கச்சின்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான அண்ணன் தங்கச்சி அங்கே வந்து இருக்காங்க. மூணாவது பையன் ஒருத்தங்க கடத்தும் போகும்போது வந்து அவங்க அண்ணன் தங்கச்சி அந்த தங்கச்சிக்கு வந்து இது மாதிரி கனவு வரும், யாரோ ஒருத்தனை வந்து கடத்த போகிறாங்க. இவன் வந்து ஜோக்கர் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு அதை வந்து கருப்பு கலர் பலூனாக வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க. யாருமே வந்து நம்பலை. அதுக்கப்புறமே வந்து அந்த பையனை வந்து கடத்தப்படுறான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து என் கனவுல வந்துச்சு, அதனால தான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து இதை கேட்டு வந்து நம்பவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்தானே வந்து உங்கள் அப்பா வந்து அவளை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து நீ கண்ட கனவு மூலமாக வந்து என்ன வந்து போலீஸ்காரங்கெல்லாம் ஆஃபீஸில் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி போட்டு எழுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் வந்து ரொம்ப பாசமாக வந்து இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து அவங்க அண்ணனை வந்து ஒரு 4-5 பசங்க அடிக்கிறதுக்காண்டி வருவாங்க. அப்போ வந்து ஒரு அவனோட அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து காப்பாற்றி விட்டுருவார். இந்த காப்பாற்றின ஃப்ரெண்டு இருக்காரு, அவரும் வந்து ஒரு நாள் அவன் வந்து கடத்தப்படுறாரு. கடத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து காணாமல் போயிடுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. அண்ணன் தங்கச்சி வரும்போது வந்து ஒரு நாள் வந்து அந்த அண்ணனையே வந்து கடத்திட்டு போயிடுறாரு. அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்ட அந்த ஆள் போயிட்டு வந்து அவர் ஒரு ரூமில் பாதாள ரூமில் வந்து அடைச்சி வச்சிடறாரு. அந்த பையன்ட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கத்துனா வந்து யாருக்குமே வந்து எதுவுமே கேட்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் கதவை சாத்திட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த ரூமில் பார்த்தா வந்து ஒரே ஒரு கருப்பு கலர் ஃபோனு தான் இருக்குது, அது வந்து வேலை செய்யாத ஒரு ஃபோனு. அப்புறம் அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வந்து இருக்குது. மாஸ்க் போட்ட ஆள் வந்து போகும்போது சொல்லிட்டு போகிறான் வந்து இந்த கருப்பு கலர் ஃபோன் வந்து வேலை செய்யாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் வந்து அவள் போனதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பு கலர் ஃபோன் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. ரிங் அடிக்காமனே அதில் வந்து குரல் வந்து கேட்குது. குரல் கேட்குதுன்னு பார்த்தா இவர் கடத்திட்டு வந்தாலும் அந்த கடத்தினோட பசங்களோட ஆவி வந்து அது மூலமாக வந்து பேசிகிட்டு இருக்கு இவன்ட்ட. அதில் வந்து ஒவ்வொரு குரலில் வந்து ஒவ்வொன்றும் சொல்லுது, இது மாதிரி வந்து நான் பாத்ரூமில் வந்து ஒரு கயர் வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு பேய் வந்து சொல்லுது. இன்னொன்று பையன் கடத்தின பையன் வந்து சொல்கிறேன், இது மாதிரி வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று ஒழிச்சு வச்சுருக்கேன், அது மூலமாக வந்து நீ சிவர் உடைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. மூணாவதாக ஒன்று சொல்லுது, இந்த மாதிரி வந்து நீ சிவர் உடைச்சிட்டு அந்த பக்கம் போனால் வந்து ஒரு ஃப்ரீசர் இருக்கும், அதை தாண்டிட்டா வந்து நீ வெளியே போயிடலாம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தடையும் ஒவ்வொன்றும் சொல்லுது. ஒவ்வொரு தடவை ஒரு பேய் வந்து சொல்லுது, இப்போ வந்து அவன் மேலே தூங்கிட்டு இருக்கான், நீ இப்போ வெளியே போனால் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து அவன் வெளியே போய் எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த கொலைக்காரன் வளர்த்துட்டு இருக்க நாய் வந்து குழச்சி வந்து இவனை வந்து காட்டி கொடுத்துட்டு அதனால் திரும்ப பிடிச்சி கொண்டாந்து வந்து உள்ளே போட்டுருவான். இந்த சமயத்தில் அவன் தங்கச்சி தான் வேண்டிட்டு இருப்பான், சாமிட்டை இது மாதிரி வந்து என் அண்ணனை வந்து எப்படியா வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. அதே மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அண்ணனை நினச்சி வந்து கனவும் காணுவாங்க. கனவு காணும்போது வந்து அவங்க அண்ணன் வந்து ஏதோ ஒரு வீட்டை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து தெரிய வருது. கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து தேடுவாங்க. தேடினதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒருத்தன் வந்து அமைதியாக வந்து இருப்பான், வந்து என்கொயரிலாம் பண்ணிட்டுறாங்க. இப்போ இது மாதிரி வந்து பசங்கள்லாம் கடத்துகிற வந்து கண்டிப்பாக வந்து இந்த தெருவில் தான் எங்கேயாவது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். கருங்க வந்து திரும்ப வந்து போயிடுவாங்க. திரும்ப போனதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க தங்கச்சி வந்து கணக்கு போகும்போது ஒரு வீட்டோட நம்பர் வந்து எழுதி வச்சுட்டு போவோம். அதே மாதிரி அந்த வீட்டோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு வந்து அங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி தெருவெல்லாம் வந்து தேடுறாங்க. கடைசியாக அந்த வீட்டையும் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா வந்து கடைசியாக வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த பையனை வந்து காப்பாற்றிருப்பாரு. அந்த பையன் வந்து ஃபோனில் வந்து ஆவியாக வந்து பேசுவாங்க. இது மாதிரி நீ எதுக்கும் பயப்படாத, நீ இப்போ ஹீரோ ஆகிற சமயம், இது மாதிரி ஃபோனுக்குள்ளே வந்து இங்கே உள்ள மன்னனை எடுத்து நிரப்பி அவனை வந்து அடித்து வந்து கொண்டு உன்னால் முடியும் அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து மோட்டிவேஷனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அந்த கொலைக்காரனோட அண்ணன் வந்து இது மாதிரி வந்து இந்த பையனை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீட்டுக்கு கடியில் தான் ஒழிச்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வந்து கண்டுபிடிச்சி அந்த பையன்கிட்டே வந்து வந்துடுவார். வந்து வந்து வா நீ அவன் வரத்துக்குள்ளே எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்கிறது கூட பின்னாடியே வந்து கோடடையை வச்சு அவன் மண்டையை வந்து பிறந்துட்டுருவார். இப்போ என் அண்ணனையும் கொண்டுட்டு அடுத்து ஒன்றை தான் கொலை போகிறேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பட்டம் வந்து அதுக்கிட்டே வந்து அவன் தங்கச்சி வந்து போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. அந்த வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து அந்த வீட்டெல்லாம் வந்து தேடுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து ஒன்றும் இருக்காது. இந்த பக்கம் வந்து அந்த பையனை வந்து வந்து கொள்றதுக்காண்டி வந்து அந்த கொலைக்காரன் வந்து தடுத்துகிட்டே வருவான். அந்த ரூமுக்குள்ளே தடுத்துட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்து ஒரு குழியெல்லாம் நோண்டிருப்பாங்க, அது கூட வந்து அந்த கொலைக்காரன் வந்து விழுந்துருவான். வந்ததுக்கப்புறம் வந்து ஃபோனில் வந்து மண்ணை நிரப்பி வச்சுருப்பாரு, அது மூலமாக வந்து அந்த கொலைக்காரனை வந்து அடிச்சுட்டே இருப்பான். கடைசியாக அந்த ஃபோன் உயர் மூலமாக வந்து கழுத்தை நெரிச்சு நெரிச்சிருவான். நெரிச்சு சாகிற நிலையில் வந்து அந்த
இந்த கற்கலர் ஃபோன் வந்து திரும்ப வந்து பெல் அடிக்கும். பெல் அடிச்சோடனே இப்போ இதான் ஃபோன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைக்காரன் காலை வந்து ஃபோன் வைப்பான், எங்கெல்லாம் கொண்டாட எங்கெல்லாம் காப்பாற்றுக்காண்டி வந்து இவன் வந்து உன்னை கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கடுத்த நினச்சி வந்து அந்த கொண்டுருவான். போலீஸ்காரங்க வந்து அந்த வீடெல்லாம் தேடிட்டு வந்து ஒன்றும் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த பக்கம் ஏத்தாப்புல ஒரு வீட்டிலேருந்து வந்து அந்த பையன் வந்து வெளியே வருவான். பெரிய பையன் வந்தோடனே வந்து தங்கச்சி பார்த்தோன்னே வந்து உடனே வந்து கட்டி பிடிச்சிருவான். போலீஸ்காரங்களை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போவாங்க. இந்த வீடும் அவன் தான், ஏத்தாப்புல இருக்க வீடும் அவன் தான். இந்த வீட்டை வந்து பசங்களை அடிச்சு வச்சுட்டு கொலை பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து போச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. இதோட இந்த பிளாக் ஃபோன் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.